ஒரு சீட்டை மட்டும் வேகண்டா விட்டு வச்சிருப்பாங்க போல அப்படின்னு. அது அப்படிலாம் நடக்க போறது இல்ல. இந்த மேடைகள் எல்லாம் பாப்பீங்களா, விஐபி சேர், அந்த மாதிரி கடைசி ரோ பக்கத்துல ஒரு சேரை போட போறாங்க. சேரை மட்டும் போட்டாலும் போடுவாங்க, சில தியேட்டர்ல என்ன பண்ண போறாங்க, அனுமார் சிலையவே வச்சிருவாங்க, படத்தை வைப்பாங்க இல்ல சிலையை வைப்பாங்க. மூணு நாள் கழிச்சு படம் சரியா ஒப்பிக்கா போகலன்னா அனுமார் பால் குடிச்சாரு அப்படின்னு இன்னொரு பொருளை கிளப்புவாங்க. அஞ்சு இங்கிலீஷ் படம் சிடி வாங்குவோம், அந்த அஞ்சையும் வச்சு ஒரு கதையை ரெடி பண்றோம், அதை படமா எடுக்கிறோம், அடுத்த வருஷம் இதே படத்தை அவருக்கே நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கேலியா சொல்லுவோம். அந்த கதை தான் இந்த ராமாயணம். இது வந்து ஒரிஜினல் கதை வந்து இவங்களோட கதையே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ராமநவமி அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. ராமநவமிக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா கல்பனா அந்த மொட்டை மாடியோ ஒன்று இல்லையாமே அப்படின்னு. அது மாதிரி முதல்ல ராமரே உங்களுது இல்லை, அவர் சமண மதத்தை சேர்ந்தது. கிபி 200க்கு முன்னாடி காந்தாரம்னு ஒரு ஊரே கிடையாது. அப்போ மகாபாரதத்தில் எப்படி காந்தாரி வந்து காந்தாரத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுவீங்க. இல்லை கடுமையாக இருக்கட்டும் என் தவம் அப்படின்றக்கா அதை தலைகீழ இப்போ தொங்கிட்டு பண்ணேன். ஆனால் நீ வந்து சூத்திரன் ஆச்சேன். ஆமாங்க ஐயா, சூத்திரன் தான். சூத்திரனாக இருந்துட்டு தவம்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து வெட்டிட்டாரு. கம்பர் வந்து ஒரு பெரிய திருட்டு வேலை பண்ணிட்டார். அவரை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னாங்க, அவர் ரீமேக் பண்ணிட்டார். கேவலமான ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்திருந்தார், அதில் ஒரு வசனம் வேற, எங்கள் மண்ணு மேலேயும் பொண்ணு மேலேயும் கை வச்சா சும்மா விட மாட்டேங்க. இதை கேட்டுட்டு அந்த அந்த சாதியை சேர்ந்த பெண்கள் தான் அவங்க அப்பனையும் அண்ணனையும் செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏன்டா பொண்ணு பொண்ணு வந்து உனக்கு மண்ணுக்கு சமமா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் மதன். ஆதிபுருஷ் படம் ரிலீஸ் ஆகுது, 500 கோடி பட்ஜெட்ல ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க. கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. சவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்குது. அது மட்டும் இல்ல, பிரபாஸ் ஹீரோ அப்படிங்கறது ஒரு பெரிய அந்த படத்தோடைய வேல்யூ கூட்டிருச்சு. இது போதாது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, திருப்பதி கோயில போய் சாமி கும்பிட போறாங்க, அது ஒரு செய்தி. அங்க வந்து இயக்குனர் வந்து கதாநாயகிக்கு முத்தம் கொடுக்குறாரு, அது ஒரு செய்தி. அனுமாருக்கு ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அனுமார் வந்து படம் பார்க்க போறாரா அப்படின்னு மக்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி இந்த படம் குறித்து ஒரு பெரிய பரபரப்பு வந்திருக்குது. படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க இந்த படம் குறித்து? சுமார் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பொருளை கலப்புனாங்க. பிள்ளையார் வந்து பால் குடிக்கிறாரு, இங்கே குடிச்சாரு, அங்கே குடிச்சாரு, அங்கே குடிச்சாருன்னு எல்லா பழம் நான்லாம் ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் பால் குடிச்சிருக்கிறேன். அப்போ நல்ல வேலை அப்போலாம் யூடியூப் இவ்வளோ ஃபேமஸ் இல்லை, இல்லை இல்லைனா அதை பெரிய வைரல் ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா பால் குடிக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு சாய்பாபா கோயில்லையும் ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அனுமாருக்கு சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்களே, இதை வந்து நம்ம வந்து எளிதாக கடந்து போயிடலான்னு நம்ம நினைக்கிறோம். எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி கிடையாது இது. இது வந்து இந்த பிள்ளையார் பால் குடிக்கிற மேட்டரை மைண்டில் வச்சு தான் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. சீட்டுனா என்ன ஆகும், நம்ம முதல்ல என்ன நினச்சிருப்போம், சரி எல்லோரும் உட்கார்ற சீட்டில் ஒரு சீட்டை மட்டும் வேகண்டாக விட்டு வச்சுருப்பாங்க போல அப்படின்னு. அது அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை. இந்த மேடைகள் எல்லாம் பார்ப்பீங்களா, விஐபி சேர்னு, அந்த மாதிரி கடைசி ரோ பக்கத்தில் ஒரு சேரை போட போகிறாங்க. சேரை மட்டும் போட்டாலும் போடுவாங்க, சில தியேட்டரில் என்ன பண்ண போகிறாங்க, அனுமார் சிலையவே வச்சுருவாங்க, படத்தை வைப்பாங்க இல்லை சிலையை வைப்பாங்க. மூணு நாள் கழிச்சு படம் சரியாக ஒப்பிக்க போகலன்னா அனுமார் பால் குடித்தார் அப்படின்னு இன்னொரு பொருளையை கிளப்புவாங்க. ஏற்கனவே இது ஒன்றும் புதுசு இல்லையே நம்ம ஊரில். பிள்ளையார் பால் குடித்த மேட்ருன்றப்ப பிள்ளையார் பால் குடித்தா அனுமார் இருந்தால் பால் குடிக்கூடாதா என்ன, அனுமார் பால் குடித்தாரு அப்படின்னு. இது எல்லாமே ப்ரொமோஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படத்துடைய நோக்கம் வணிக நோக்கமா அல்லது அரசியல் நோக்கம் இருக்குதா? ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. முதல் நோக்கம் வந்து அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கம் வெற்றி பெறணும்னா இது வணிக ரீதியாக ஒரு வெற்றிகரமான படமாக மாறணும். படம் வந்து நாலு நாளில் தியேட்டர் விட்டு ஓடி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ராமனுக்கு இந்த நிலைமையா, இது என்ன தெரியாத கதையாடா ராமாயண கதை, இது எல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா ராமாயணத்தை வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு தேய்ச்சி முடிச்சிட்டாங்க எல்லாம். அது எனக்கு அதை தான் கேட்கணும் நினைச்சேன். இது 60களிலிருந்து ராமாயணம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்லயே நிறைய ராமாயணம்லாம் எடுத்துருக்காங்க, தொடராக வந்திருக்குது. இந்தியில எடுத்து தமிழ்ல வந்திருக்குது, தமிழ்ல எடுத்து தெலுங்குக்கு போயிருக்குது, தெலுங்குல வந்தது தமிழ்ல எடுத்துருக்காங்க. மறுபடியும் எதற்காக ஒரு இன்னொரு ராமாயணம்? பகுத்தறிவு சிந்தனை பேசுபவர்கள் எல்லாருமே முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயமே இந்த ஆன்மீக பித்தலாட்ட கும்பல்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். பொய் சொல்கிறதுக்கே அவன் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உண்மையை சொல்கிறத நம்ம ஆளுங்க கொஞ்ச நாள் சொல்லிவிட்டு அதோட நிப்பாட்டாங்க, அதுதான் தப்பு. ஏன்னா ஒருத்தன் பொய் சொல்கிறவன்
ஆண்டு ஆண்டு காலமாக எல்லா ஃபார்மெட்லையும் சொல்கிறான். முத முதல்ல அதாவது பிரிண்ட் ஃபார்ம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஓலையில் எழுதி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரிண்ட் ஃபார்ம் வந்தோடனே பிரிண்ட் அடித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வந்தோடனே கலரில் பிரிண்ட் போட ஆரம்பித்தாங்க. நாடகம் போட்டாங்க, கதா காலட்சேபம் பண்ணாங்க. நாடகம் முடிஞ்ச இடத்துல சினிமா எடுத்தாங்க. சினிமாவுக்கு அப்புறம் காமிக்ஸ் புக்கு போட்டாங்க. வட்டி மன்றம் வேற காமிக்ஸ் புக்ஸு குழந்தைங்களே, அதாவது மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேட்ச் தம் யங் அப்படின்னு. கேட்ச் தம் யங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தைய வந்து ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போதே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிராண்டு டூத் பேஸ்ட் பிடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோன்னு வச்சுக்கீங்களா, அது சாவர வர அந்த பேஸ்ட் அது வாங்கிக்கிட்டே இருக்கும். கோல்கேட்னா கோல்கேட் தான், க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப் தான். ஒரு 5 வயசுல அந்த பிள்ளைக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அது 70 வயசுல சாவர வர 65 வயசு வர 65 வருஷம் அந்த பிள்ளை அந்த பேச வாங்கும். இவங்க பண்றது அதுதான், கேட்ச் தம் யங். சின்னதாக இருக்கும்போதே பிஞ்சு மனதிலேயே நஞ்சை விதைத்து விடு. இல்லை நஞ்சன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆதிபுருஷ் இந்த நாட்டின் தேசிய நாயகன் சொல்றாங்க. அவரை வந்து மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நடவடிக்கையாக நம்பி கூட அவங்க செய்யலாம் இல்லையா? இதை எப்படி நம்ம ஆன்மீகமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஷ்ணு புராணம், சிவபுராணம், சக்தி புராணம் இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து வெறும் பக்தி நோக்கத்துக்காகவே எழுதப்பட்ட, அதுவும் ஒரு மாதிரி கொச கொசன அருவறுப்பான கதைகள் கொண்ட புத்தகம் தானே வைங்களா. லிங்க புராணம்லாம் ஒரு கதை இருக்கு, ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஐயா இது என்ன பக்தி புக்கா அப்படின்னு உங்களுக்கே அருவறுப்பு வந்துடும். அப்படி இருக்கும், அதை கூட பக்தி புத்தகங்கள்னு சொல்லலாம். இது வந்து பக்தியிலையும் வராது. ராமாயணம் மகாபாரதம்ன்றது வந்து அந்த பக்தி கேட்டகரியில கூட வராது. ஏன்னா இது வந்து ஒரு கதை புத்தகம், வெறும் கதை புத்தகம் தானே தவிர. ட்ரெய்லர்ல சொல்றாங்களே, இது வந்து ஒரு இறைவன் அவதாரமாக வந்து மனிதனாக வாழ்ந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இதோட வரலாறையும் பார்த்துட வேண்டியதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு பார்த்திபனோட படம், கதை திரைக்கதை இயக்கம்னு நினைக்கிற படத்தோட பேரு. அதுல ஒரு காமெடியா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒருத்தன் சொல்லுவாங்க, கதை கிடைக்கல கதை கிடைக்கலன்னு இவங்க எல்லாம் ஒரு டீம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவாங்க, யோ என்னையா கதை கிடைக்கல, பர்மா பஜாரில் போய் 5 சீடு வாங்குவோம், 5 இங்கிலீஷ் படம் சீடு வாங்குவோம், அந்த 5ஐயும் வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணுறோம், அதை படமாக எடுக்கிறோம், அடுத்த வருஷம் இதே படத்தை அவருக்கே நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கேலியாக சொல்லுவோம். அந்த கதை தான் இந்த ராமாயணம். இது வந்து ஒரிஜினல் கதை வந்து இவங்களோட கதையே கிடையாது, இந்து மதம்னு சொல்லக்கூடிய இவர்களோட கதையே கிடையாது. இந்த கதை வந்து யாரோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சமணர்களோட கதை. வால்மீகி வந்து முத முதல் எழுதினாரு, அதன் பிறகு நிறைய ராமாயணம் வந்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து சமணர்கள் தான் முதல்ல எழுதின கதை. புத்திஸ்ட் வேர்ஷன் கூட ஒன்று இருக்கு. புத்திஸ்ட் வேர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், எப்படி இருக்கும்னா, ராமர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பையனாக இருந்தாரு, அப்பா சொன்னாரு, அப்பா சொன்னோடனே காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போகும்போது அவர் தம்பியும் தங்கச்சியும் கூட வந்தாங்க. அங்கே வந்து சீதை வந்து அவர் மனைவி கிடையாது, அவரோட தங்கை. லக்ஷ்மணனும் சீதையும் தம்பி தங்கைகள் 2 பேரும் காட்டுக்கு வந்தாங்க. பரதன் வந்து அப்பா இறந்துட்டாரு, நீ அண்ணா நீ திருப்பி வான்னு வந்து கூப்பிட வருவான். வந்தவொடனே, நான் வரலப்பா, அப்பா செத்துட்டாலும் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் மீற முடியாது அப்படின்றது தான் அந்த கதையோட நோக்கமாக இருக்கும். தம்பிகள் லக்ஷ்மணன் சீதையை வேணால் கூட்டு போயிட, இவங்க சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னோடனே, பரவாயில்லண்ணா உங்கள் செருப்பையாவது கொடுங்க அப்படின்னு அந்த செருப்பை மட்டும் பரதன் வாங்கி கொண்டு போய் அதை வச்சு ராமரின் பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்தான் அப்படின்றதோட புத்த ராமாயணம் முடிஞ்சிடும். சமணர்களோட ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வருஷன் இருக்குல்ல, ராமன் லக்ஷ்மணன் சீதை காட்டுக்கு போகுது, சீதையை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போவது, கடல் தாண்டி செல்வது, பிறகு வானர சேனைகளை திரட்டி கொண்டு போய் கடலை தாண்டி போய் ராவணனை கொன்று சீதையை மீட்பது அப்படின்ற இந்த கதை அப்படியே வரிக்கு வரி ஒரு வரி கூட மாறாத சமண மதத்தை கதை, சமண மதத்தை சேர்ந்த கதை. சமணர்களுக்கு வந்து 63ன்ற நம்பர் வந்து ஸ்பெஷலுங்க. அந்த நம்பர்ல இருந்து தான் இவங்க நாயன்மார்னு எடுக்கும்போது 63 நாயன்மார்னு எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 செட்டாக பிரிப்பாங்க. முதல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர்கள், 24 தீர்த்தங்கரர்கள் ரிஷப தேவரில் ஆரம்பித்து மகாவீரர் வர. அடுத்த செட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்திகள் அப்படிம்பாங்க. சமணர்களில் மிகவும் பிரபலமான சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரை சொல்லுவாங்க. இந்த 12 எடுத்து தான் ஆழ்வார்கள்னு வச்சுக்கிட்டாங்க. ஆழ்வார்கள்னா யார்? அப்படியே சக்கரவர்த்தியோட தமிழ் வருஷம் தான் ஆழ்வார், ஆட்சி செய்பவர்னு அர்த்தம். அதில் முத சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பரதன். நம்ம பரத வருஷம்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, துஷ்யந்தன் சகுந்தலை அவன் புள்ள பரதன்னு சொல்கிறாங்களே, அந்த பரதன் கதையிலேருந்து ஒரு 12 ராஜா கதை வந்து சமணர்களோட கதை. சமண சக்கரவர்த்தியே இப்போ இந்து சக்கரவர்த்தி ஆகிட்டாங்க. இந்து சக்கரவர்த்தி ஆகிட்டாங்க. 3வது செட்டு வந்து பாலபத்ராஸ் அப்படிம்பாங்க. பாலபத்ரானா என்ன அர்த்தம்னா, ஒரு 9 கதைகள். நாங்க பானபத்ரா தான், இது பாலபத்ரா. அந்த கதையோட அமைப்புல 3 கேரக்டர் வரும், வசுதேவன், பலதேவன், பிரதிவசுதேவன் அப்படின்னு வரும்.
நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கு நான் சொல்றேன், இதை வந்து எங்க இருந்தோ நான் கற்பனை பண்ணிட்டு வந்து சொல்றேன்லாம் தேர நினைக்க வேண்டாம். நீங்க கூகுளில் போய் சும்மா சலக புருஷர்கள், ஜெயின் சலக புருஷர்னு போடுங்க, இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக அப்படியே வரும். 9 கதையிலையும் இந்த 3 கேரக்டர் வரும். வசுதேவன்றது வந்து ஹீரோன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. பலதேவன்றது ஹீரோட ஃப்ரெண்டு, பிரதி வசுதேவன் அப்படின்னா பிரத்தினா எதிரானவன், வசுதேவனுக்கு எதிரானவன் வில்லன் அப்படின்றது. இதில் 8வது கதை வந்து இந்த ராமாயணம், 9வது கதை வந்து கிருஷ்ணரோட கதை. அதாவது கிருஷ்ணர் வந்து ருக்குமணியை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணார், சிசுபாலனுக்கும் அவருக்கும் சண்டை நடந்தது, சிசுபாலனை கிருஷ்ணர் கொன்னதோட அந்த கதை முடிஞ்சிடும். கம்சனை கொன்று அடுத்தால சிசுபாலனை கொன்று, அதாவது சிசுபாலன் தான் கல்யாணம் பண்ண போயிருப்பான் ருக்குமணியை, இவரும் போய் மணமேடையில் போய் கலாட்டா பண்ணி மாப்பிள்ளையை கொண்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவார், அதோட அந்த கதை முடிஞ்சிடும். இது எல்லாமே சமண மதத்தில் உள்ள கதைகள். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ராமநவமி அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. ராமநவமிக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? பெரும்பாலும் மார்வாடிகள் ஜெயின் தான் அதில் இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிச்சா ராமர் வந்து ஜெயின்ஸோட கடவுள், அவர் அதை வந்து கடவுளே வந்து இவங்களுது இல்லை. அந்த படத்தில் வரும் ஏம்மா கல்பனா அந்த மொட்டை மாடியே வந்து இல்லையாம அப்படின்னு, அது மாதிரி முதல்ல ராமரே உங்களுது இல்லை, அவர் சமண மதத்தை சேர்ந்தவர். சரி, இந்த சமணர்களாவது சொந்தமாக யோசிச்சு எழுதுனாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வால்மீகி ராமாயணம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி சமண ராமாயணம் அப்படின்றது வந்துடுறீங்க, அதுவும் இல்லை அப்படின்னா அப்புறம் இது எங்கேருந்து வந்தது? ஹாலிவுட் கதையை இப்போ நம்ம தமிழ் இயக்குநர்கள்லாம் காப்பி அடிக்கிற மாதிரி, ஹிந்தி இயக்குநர்கள்லாம் காப்பி அடிக்கிற மாதிரி, இதுவும் வந்து அப்போ ஆங்கிலம்னு இல்லாமல் இருந்தது, கிரேக்கம்னு இருந்தது, கிரேக்க இலக்கியத்துலேருந்து காப்பி அடிச்சது. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புலவர் ஒருத்தர், அவர் வந்து சுமார் கிமு 800களில் வாழ்ந்தவர், அவர் வந்து இலியாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒடிசின்னு சொல்லுவாங்க. ஆமா, இலியாடு வந்து பார்ட் 1, ஒடிசின்றது அதோட கண்டினியூஷன் சீக்வல்னு வச்சிங்களா. அந்த இலியாடு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு பையன் வந்து இளவரசன் வந்து காட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பான், அந்த காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க இளவரசனை வந்து ராஜா அந்த ஊர் ராஜா பார்த்துட்டு கண்டுபிடிச்சி தன்னுடைய மகன் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாரு. அவன் பேர் பாரிஸ்னு பேர், அவனுக்கு ஹெக்டர்னு ஒரு அண்ணன் இருப்பான். இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் இவர்களோட நட்பு நாடாக கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பார்ட்டா அப்படின்ற நகரத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் அந்த ராஜாவோட பொண்ணை இவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, நட்பு நாடாயிடுவோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. இவங்களும் போவாங்க. இவங்க போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா போனவுடனே நிச்சயதார்த்தத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் என்ன செய்தி வரும், அந்த ராஜாவோட அப்பா வந்து இன்னொரு பக்கத்து ஊரில் செத்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வரும். அப்போ வந்து கிரேக்கம் வந்து ஒரே நாடாக கிடையாது, ஒவ்வொரு நகரமும் ஒரு ராஜ்யமாக இருக்கும். நம்ம கிரேக்க நாடுகள்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பார்ட்டான்றது ஒரு அரசாக இருக்கும், இப்போ ஒன்று ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நகரமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்பார்ட்டாவில் இவர் ராஜா என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா இறந்துட்டாராம், நான் போய் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்தவுடனே கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் போயிரு. உடனே பொண்ணெல்லாம் காமிச்சு இந்த பொண்ணெல்லாம் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, பழகட்டும், அவங்க பேசி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பார். இவர் வந்து பொண்ணை விட்டுவிட்டு மாமியாரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். வருங்கால மாமியார் அது ஹெலன் அப்படின்னு பேர், ஹெலன் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது ஸ்பார்ட்டாவின் மிகப்பெரிய அழகி அவள் தான் ஹெலன் அப்படின்னு. இவர் வந்து பொண்ணை விட்டுட்டு மாமியாரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மாமியாருக்கும் இவருக்கும் ஒரு மாதிரி லவ் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜா வர வரலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெலனை பேக் பண்ணிட்டு இவங்க ஊர் கிளம்பி வந்துடுவாங்க. இவங்க ஊர் ட்ராயின்னு இன்னொரு ஊர், அது கிரேக்கத்துலேருந்து கப்பல் வழியாக வரக்கூடிய ஒரு ஊர். வந்த உடனே இந்த ராஜா கடுப்பாகி, அவங்க அண்ணன் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ராஜா அகமனான்னு பேர், அவன்கிட்ட போய் இது மாதிரி என் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவனா அப்படின்னோடனே அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவார், கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அரசர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சு பெரிய கப்பல்களில் படையெடுத்து வந்து இந்த ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டு பல நாட்கள் முற்றுகை பெரிய சண்டைகள்லாம் நடந்து ஒரு வழியாக அந்த ட்ராய் நகரத்தை அழித்து அதில் தான் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் இவங்கெல்லாம் தப்பிச்சு போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு பெரிய குதிரை சிலையை வந்து, ரெண்டு பேரும் ஒரே சாமியை கும்பிட்றவங்க தான், அந்த சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்காக ஒரு பெரிய குதிரை சிலையை விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த குதிரைக்கு உள்ளே வந்து ஒரு 10 சிப்பாய்கள் ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்க ஊருக்குள்ளே அந்த குதிரையை கொண்டு போய் வச்சுட்டு நாளை காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணலான்ட்டு விட்டுருவாங்க. ராத்திரி இவனுங்க அதை திறந்துட்டு வெளியே வந்து கோட்டை கதவுகளெல்லாம் திறந்து விட்டோடனே ஒளிஞ்சிருந்த கிரேக்க நாட்டு படைகள்லாம் மீண்டும் உள்ளே பூந்து நகரத்தை நிர்மூலமாக்கி ஹெலனை மீட்டு சென்று விடுவார்கள். இந்த கதையிலிருந்து எடுத்த கதை தான் நம்ம ராமாயணமே. அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனோடனே மனைவியை பறி கொடுத்த மன்னன் வந்து பல்வேறு கூட்டணியை அமைச்சு போய் தன்னுடைய மனைவியை மீட்டுட்டு வந்தான் அப்படின்ற கதையை அப்படியே மாத்தி இங்க ராமாயணம்னு வச்சுக்கிட்டாங்க. இலியட் ஒடிசி அது ரொம்ப பழசு, ரொம்ப பழசுதான். இந்த ராமாயணம் பார்க்கும்போது 600 கிபி வந்த கதை தான். இப்போ அதுல இருந்து இது வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிச்சாலும்,
இதுக்கான ரூட்டு வேணும் இல்லை, எப்படி இது வந்தது? இல்லைங்க, அப்போவே தான் இந்தியாவுக்கும் கிரேக்க நாடுகளுக்கும் தான் வியாபார தொடர்புகள் அப்போவே இருக்கு. மெகஸ்தனிஸ்ன்னு ஒருத்தர் இண்டிகான்ற புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்துலேயே அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அலெக்சாண்டர் வந்துருக்கிறாரு. ஆம், இதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அலெக்சாண்டர்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு தீவிரமான ஆன்மீகவாதி, உங்களுக்குலாம் தெரியாது மகாபாரதம் எவ்வளோ பெரிய புனிதமான கதை தெரியுமா அப்படி அப்படின்ட்டு இருந்தார். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, ஆனால் கதையெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எழுதுனது கிடையாது. அவருக்கு வாக்குவாதமே என்னென்னா, எலியாட்ல வந்து அகீல்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த அகீல்ஸோட கேரக்டர் தான் நம்ம கர்ணனோட கேரக்டர். கவச குண்டலத்தோடு பிறந்தான், அவன் மேலே எந்த அம்பும் பாயாதுன்ற கதை கேரக்டர் வந்து அகீல்ஸோட கேரக்டர். அகீல்ஸையும் பிறந்தவுடனே அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கோம், கடவுள்கிட்ட வேண்டிட்டு அது அவனோட குதி அந்த குழந்தையோட 2 குதிங்கால்களையும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துரும். அப்போ கடவுள் என்ன வரம் கொடுத்துருப்பாருன்னா, எங்கெல்லாம் உடம்புல தண்ணி அந்த தண்ணி பட்டுச்சோ அந்த இடம் பூரா அவனுக்கு அம்பு துளைக்காது அப்படின்னு வரம் கொடுத்துருவாரு. ஆனால் குதிங்காலில் பிடிச்சிருந்ததுனால குதிங்காலில் ஈரம்பட்டுருக்காரு. அவன் கடைசியாக சாவறது குதிங்காலில் அடிபட்டு தான் சாவான். இந்த குதிங்காலில் அடிபட்டு சாவற கதையை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு வாட்டி துர்வாசர் வந்தப்போ, நீங்கள் வாங்க குளிச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாரான். குளிச்சு வர்றதா, நானும் அழுக்காக இருக்கேன் நீ தான் அழுக்காக இருக்க, அந்த பாயசத்தில் நீ குளி அப்படின்னு சொன்னாங்கிறான். உடனே கொதிக்க கொதிக்க பாயசத்தை எடுத்து கிருஷ்ணர் தலைமையில் ஊற்றிட்டாங்களாம். அப்போ இந்த பாயாசம் வந்து பாதத்தில் மட்டும் படலைன்றதுனால கடைசியாக ஒரு வேடன் அம்பு விடும்போது அந்த அம்பு வந்து பாதத்து வழியாக உள்ளே தொலைச்சிட்டு போய் கிருஷ்ணர் வந்து செத்து போனார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த இலியாட்லேருந்து எடுத்த கான்செப்ட் தான். இவங்க சொந்தமாகலாம் ஒரு கான்செப்டும் பண்ணலை. அதுக்காக உடனே எல்லாரும் யாராவது வந்துடுவாங்க, ஏன் இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கோம், இப்படி தான் அந்த ஆன்மீகவாதி என்ற வந்து வாதாடிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், சரிங்க இருக்கட்டும். பழைய எழுத்தாளர்கள் ஏதாவது ஒரு கதை எழுதுறாங்க, அதில் ஒரு எழுத்தாளர் வந்து 1910 ஒரு கதை எழுதுறாரு, அதில் டி நகர் வருமா? வராது சார். எப்படி சொல்கிறீங்கன்னா, 1929 தான் டி நகர்னு ஒரு சேட்டலைட் சிட்டியை உருவாக்கணும்னு பிளான் பண்ணி 30 மேலே தான் கெட்டுறாங்க. ஸோ 1930 அப்புறம் தான் டி நகரில் மக்கள் நடமாட்டமே இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய கோலம் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி எனக்கு சொன்னேன். சரி, இந்த செய்தி அப்படியே வச்சுங்க, நான் இன்னொரு செய்தி கேட்குறேன், அதை சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அலெக்சாண்டர் தெரியுமா? ஆ, தெரியுங்கண்ணா. அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? ஆ, தெரியுங்க. எகிப்தில் மிகப்பெரிய துறைமுகம் அலெக்சாண்டர் கட்டினது, அதனால தான் அதுக்கு பேரே அலெக்சாண்ட்ரியா. அவர் அந்த ஒரு அலெக்சாண்ட்ரியா மட்டும் கட்டலைங்க, மொத்தமாக அவர் படையெடுத்து வென்ற இடங்களில் சுமார் 27 இடங்களில் அலெக்சாண்ட்ரியான்ற பேரில் நகரங்கள் புது நகரங்களை உருவாக்குனார். அப்படியே அவர் இந்த பாக்டீரியான்ற பகுதியில் உருவாக்கின ஒரு நகரத்தின் பெயர் அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்னு பேர். இந்த அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா கட்டப்பட்டது கிமு 300களில். அப்போ அந்த கிமு 300களில் உருவாக்கப்பட்டது அந்த அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா நகரம். குஷாணர்கள் காலத்தில், குஷாணர்கள்னு ஒரு வம்சம், அதுக்கு அடுத்தால மௌரிய வம்சத்துக்கு அப்புறம் குஷாண வம்சம்னு ஒரு வம்சம் வருது. அப்போ கனிஷ்கர்னு ஒரு மன்னர் வரும்போது தான் இந்த அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்ற நகரத்தை காந்தாரம் அப்படின்ற பேரை மாற்றி, காந்தாகர் அப்படின்னு பேரை மாற்றி அதை தன்னுடைய தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. அவர் தான் புத்தருக்கு வந்து சிலை வடிவத்தில் முதல் முதலாக வழிபாட்டு முறையை கொண்டு வருவார். அசோகர் காலத்தில் புத்தருக்கு சிலை வழிபாடு கிடையாது, ஏன்னா இந்தியாவில் சிலை வழிபாடுன்ற முறையே தெரியாது. கிரேக்கர்களுக்கு தான் அந்த சிலை வழிபாட்டு முறை உண்டு. இந்த குஷாணர்கள் வந்து கிரேக்க வம்சாவளியினர், அதனால அவங்க புத்த மதத்துக்கு மாறினோடனே புத்தருக்கும் செலவு வச்சு அவங்க மாடலில் கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம ஊரில் கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு சக்கரை பொங்கல் வைக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்க. கேக்கும் வாங்கிப்பாங்க, சக்கரை பொங்கலும் செஞ்சு படைச்சு சாம்பிராணி போடுறாங்க, கற்பூரம் கொளுத்துவாங்க. அது மாதிரி இவங்க வந்து புத்தருக்கும் சிலையை வச்செல்லாம் கும்பிடுறாங்க. அதாவது இந்த கனிஷ்கரோட காலம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2nd century. இயேசு பிறந்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ கிபி 200க்கு முன்னாடி காந்தாரம்னு ஒரு ஊரே கிடையாது. எப்படி டி நகர் கதையில் வந்து ஒரு கேரக்டராக ஒரு இடத்த டி நகர்னு சொல்லி ஒருத்தன் வந்து 1910 எழுத முடியாதோ, அதே மாதிரி காந்தாரம்ன்ற ஊரை பயன்படுத்தி கிபி 200க்கு முன்னாடி ஒரு கதையே எழுதியிருக்க முடியாது. இந்த லாஜிக் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். அப்போ மகாபாரதத்தில் எப்படி காந்தாரி வந்து காந்தாரத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுவீங்க? அப்படின்னா மகாபாரதம் என்பது கிபி 200க்கு அப்புறம் தான் எழுதப்பட்ட ஒரு கதை, புரியுதுங்களா? அப்போ இந்த மகாபாரதமும் ராமாயணம் இது எல்லாமே வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம்ன்றதே கிபி 2nd century அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி எழுத்து வடிவமே கிடையாது, வாய்மொழியில் தான். வாய்மொழியில் தான், அது வந்து சும்மா அந்த ரிக்வேதம் ஒன்று தான் இருந்தது, வேறு ஒன்றும் ஒரு கர்மமும் கிடையாது. அந்த ரிக்வேதமே என்னங்க, நம்ம இங்கே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம்ல,
சசியை நோக்க சரவண பவன சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலா வருக வருக மயிலோன் வருக அப்படின்லாம். அதே மாதிரி அதை சமஸ்கிருதத்தில் சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ரிக்வேதம். ரிக்வேதத்தில் இவங்க கேட்டால் மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குன்னு எல்லா டெக்னாலஜியும் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே துதி பாடல்கள். போற்றி 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 போற்றின்னு நம்ம தமிழில் பாடுற மாதிரி நமகா 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 நமகான்னு முடியுது, அவ்வளோதான். கதை அப்படிங்கிற வகையில் அது எப்படி வேணால் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் எடுத்துருக்கலாம், இங்கேருந்து அங்கே கொடுத்துருக்கலாம், அங்கேருந்து வாங்கியிருக்கலாம், எப்படி வேணால். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அது கிபி 200 பிறகு வந்ததாக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த கதை மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அறத்தை போதித்திருக்கிறது, தர்மத்தை போதித்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த வகையில் அதை அங்கீகரிக்கலாம் தானே? இல்லைங்க, இது வந்து அறத்தையும் போதிக்கல, எந்த புடலங்காவும் போதிக்கல. ராமராஜ்யம் அப்படின்னு இவங்க அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, ராமராஜ்யம்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறான்னு கேட்டால் எவனும் டெஃபினிஷன் கொடுக்க மாட்டான். விஜய் படத்தில் விஜய் சேவில் இப்போ அவங்க அப்பாட்ட படிக்கிற மாதிரி நடிப்பார், இந்தியன் எக்கானமி இஸ் அவர் எக்கானமி, அவர் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி. இதே மாதிரி தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது, ராமராஜ்யம் தான் சிறந்தது, ராமராஜ்யத்தில் தான் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாருமே அதில் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, அதில் என்ன தான் இருக்கும்னு சொல்லுங்கடா, ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் யாரும் சொல்கிறது இல்லை. சரி, நம்மளே டெஃபினிஷனை தேடி எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணத்தை இருந்தே தான் நம்ம எடுக்கணும். ராமாயணத்தில் உத்தரகாண்டம்னு கடைசி பகுதி, ஏன்னா கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடிசூட்டினாருன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுடுவார், அதுக்கு அடுத்தால என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டார், தேர் ஆஃப்டர் தே லிவ்டு ஹாப்பிலி அப்படின்னு அதோட முடிச்சுடுவார் கம்பர். வால்மீகி ராமாயணத்தில் அதுக்கு அடுத்த பாட்டும் இருக்குது, உத்தரகாண்டம்ன்ற அடுத்த பாட்டும் இருக்குது. அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ராமன் அப்படின்ற ஒரு தனிநபர், இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, இது எங்கள் ஐயா சுபவி சொன்ன கருத்து, அது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன். அவர் சொல்லும்போது இதுதான் சொல்லுவார், ராமராஜ்யம் வீட்டுக்கு நல்லதா நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு தான் அவரோட கேள்வி இருக்கும். வீட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா என்ன நல்லது அப்படின்னு பார்ப்போம். அவரோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்தது, ராஜாவா முடிசூட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி இவர் என்ன பண்ணுறாரு, நகர்வலம் போகிறார். நகர்வலம்னா ராத்திரியில் போகிற நகர்வலம் வந்து இது கிடையாது, அதாவது படை சூழலாம் போகிறது கிடையாது, மாறு வேடத்தில் போகிறது, மறு ஓட்டிகிட்டு போகிறதுன்னு வச்சிங்களேன். இவர் இது மாதிரி மறு ஓட்டிக்கிட்டு ராத்திரியில் போயிருக்கிறார். போகும்போது ஒரு வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சான். சரினு ஓரமாக நின்று என்ன தான் பேசுகிறாங்க, ஏன்னா நடுவில் வந்து அந்த சத்தத்துக்கு நடுவில் நான் என்ன ராமன் நினச்சியா அப்படின்னு அந்த ஆம்பளை குரல் கேட்டுச்சான். என்ன நம்ம பேர் அடிபடுதா என்னன்னு கேட்போண்டான்னு போய் தான் கேட்குறாரு. கேட்டால் என்னன்னு பார்த்தா அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. என்ன சண்டைன்னா, என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி உங்கள் அப்பன் வீட்டுக்கு போவ அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமாம்ப்பா, போனது எங்கள் அப்பன் வீட்டுக்கு தானே போனேன், அந்த நேரத்தில் நீ எங்கேயோ வெளில போயிட்ட, அதனால் நம்ம வந்து வந்து சொல்லிக்கலான்னு போயிட்டேன். அதெல்லாம் முடியாது, நீ எப்படி உங்கள் அப்பன் வீட்டில் ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்கி இருந்துட்டுலாம் வந்துருக்குற, உன்னை நான் ஏற்றுக்க முடியாது, என் பொண்டாட்டியே இல்லை, நீ வீட்டு அப்பா வீட்டில் தான் தங்கியிருந்தேங்கிறது என்ன ஆதாரம், நான் கூட கேட்கல, அந்த மாதிரிலாம் அவர் கேட்கல. என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நீ போனது நான் ஒத்துக்க முடியாது, நான் என்ன ராமனா அடுத்தவங்க வீட்டில் போய் இருந்துட்டு வந்தால் பொண்டாட்டியை சேர்த்துக்கிறதுக்கு நான் உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டானான். இதை கேட்டவுடனே இவர் நம்மால் டென்ஷன் ஆகிட்டார், நைட்டு பூரா தூக்கம் வரல, ஆஹா நாட்டில் மக்கள்லாம் நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க போல அப்படின்னு. இந்த அந்த ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவான்னு சொல்லுவாங்களே, அந்த நாலு பேருக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இவர் வீட்டுக்கு வந்து தம்பியை கூப்பிட்டு, நீ முதல் வேலையாக காலையில் விடிக்காத்தால என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் காட்டில் விட்டு வந்துரு, ஆனால் அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போவோ அப்போ எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம், இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னால் சொன்னதான் கொண்டு போய் விட்டுரு அப்படின்ட்டார். சரின்ட்டு லக்ஷ்மணனும் வேறு வழி இல்லாமல் சீதையை கூப்பிட்டு போய் காட்டில் விட்டுட்டு, அண்ணி ஐ எம் சாரி, இது அண்ணனோட ஆர்டர், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, சரி போங்கடான்ட்டு அந்தம்மா போயிடுச்சு. இவரும் வந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அதாவது அஸ்வமேத யாகம் என்ன பண்ணுவோம், குதிரையில் முதுகில் ஒரு கொடியை நின்றுட்டு அதை ஓட விடுவாங்க. அது எங்கெல்லாம் போதும் அந்த நாட்டு மன்னர்கள் வந்து ராமருக்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போடலாம், கட்டி போட்டால் பின்னாடியே கூடவே லக்ஷ்மணனோட படைகள் வரும், சண்டை நடக்கும். இல்லை சண்டை வேண்டான்னு சொன்னாங்கன்னா அந்த குதிரைக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு பரிசு பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுடலாம். இப்படியே பல நாடுகளை தாண்டி வருது. கடைசியாக ஒரு காட்டுக்குள்ளே வந்துருச்சு, அங்கே ரெண்டு பசங்க சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க குதிரையை பார்த்தோன்னே பிடிச்சி கட்டி போட்டாங்க. கட்டி போட்டவுடனே லக்ஷ்மணன் வந்துட்டு, தம்பி என்னப்பா இது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, இது யாக குதிரைப்பா, அப்படிலாம் கட்டக்கூடாது, அவுத்து விடுங்கன்னு. உடனே அந்த பசங்க, உனக்கு தான் ஏன் ரூல்ஸ் தெரியல, வெண்ண யாக குதிரைன்னு தெரிஞ்சுதானே கட்டி போட்டிருக்கோம், கட்டி போட்டால் என்ன செய்யணும், சண்டைக்கு வான்னு அர்த்தம், வா சண்டை போடலாம் வா அப்படின்னு. லக்ஷ்மணனுக்கு ஒரு கடுப்பாயிடுச்சு, என்ன இது சின்ன பசங்க இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறது, சண்டைனோடனே பார்த்தா இவனுக்கு அடி வெளு வெளுன்னு விழுகிறாங்க. லக்ஷ்மணன்லாம் அதை டயர்டாகி ஒன்றும் பண்ண முடியல, பரதன் முடியல, சத்ருகன் முடியல, இதெல்லாம் கதையில் வருது, இதெல்லாம் நடந்ததுதான் நினச்சிக்காதீங்க, எல்லாம் நடக்குது. கடைசியில் ராமர் வந்துடுறாரு,
ராமர் வந்தோடனே ராமரே வந்துட்டாருன்னு உடனே அந்த சீதைக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்த முனிவர் இருக்காருல்ல, அவரு போய் சொல்லிட்டாரு, அம்மா வால்மீகி முனிவர் பையனுக்கும் புருஷன் வேற வந்துட்டாரு, அவருக்கும் பசங்களுக்கும் சண்டையாக போகுது என்னன்னு போய் பாருமா அப்படின்னு. உடனே சீதை நேராக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ஓ நீ தான் இங்கே இருக்கியா, இது உன் பசங்களா, ஓ என் பசங்க இல்லையா, உன் பசங்க நம்ம பசங்க லவ குசா அப்படின்னு. அப்படியா சரி சரி, என் தங்கங்களே இவ்வளோ வீரமாக இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் கொஞ்சிட்டு உடனே முனிவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும், பொண்டாட்டியை கூட்டு ஊருக்கு போங்கண்ணே. ஆ கரெக்டு, நல்ல இது பண்ணிடலாம், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, நீ புனிதமானவள் அப்படின்றத இலங்கையில் தீ குளிச்சு நிரூபிச்சிட்டேன், அதனால் அந்த நம்ம வானர படைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அயோத்தி மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அதனால் இன்னொரு வாட்டி தீ குளிச்சிட்டேன்னா மக்களுக்கெல்லாம் தெளிவாயிடுவாங்க, அதனால் ஒன்ஸ் மோர் ஏதோ ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தீ குளிக்க சொல்லிட்டு இருந்திருக்கிறார். அந்த அம்மா கடுப்பாயிடுச்சு. டேய் நான் ஒரு நாட்டு இளவரசியாக இருந்தேன்டா, கல்யாணம் பண்ணி வந்து வந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 14 வருஷம் என்னை காட்டுக்கு தூக்கிட்டு போய் அலைய விட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி தீ குளிக்க சொன்னேன், திருப்பி ஊருக்கு வந்து 1 மாதமா 2 மாதம்தான்டா ஊரில் இருந்தவங்க கூட மறுபடியும் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டேன், அப்புறம் திருப்பி இப்பவும் தீ குளின்ற. நான் ஒரு இளவரசியாக இருந்து எந்த சுகத்தடா கண்டவனால உன் கூட இது வாழ்ந்த இம்சையே போகணும் எனக்கு, நான் போய் சேர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். பூமாதேவி தான் சீதையோட அம்மா, வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே பூமி ரெண்டாக பிறந்து பூமாதேவி வெளியே வந்து நீ வாமா போகலாம், இந்த இது மாதிரி ஒரு விளங்காத புருஷன் கூட வாழ்றதுக்கு நீ அம்மா வீட்டிலேயே சந்தோஷமாக இருவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு அது கதை முடிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழித்து ராமரும் மனைவியை பிரிந்த சோகம் தாங்காமல் சரையு நதியில் குதித்து செத்து போயிடுவார். ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேனாக ஹீ இஸ் த ஒஸ்ட் ஃபேமிலி மேன். சாவும் எப்படின்னா கடைசியில் தூக்கு மாட்டி சேர்த்த மாதிரி ஆற்றுல விழுந்து செத்துப்பிட்டார். ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதனாக வீட்டுக்குன்னு எடுத்தோம்னா ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் லிவிங் அட் ஆல், பின்பற்றவே முடியாது. சரி நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சி அமைப்புக்கு வந்த கொஞ்ச நாளில் என்னதான் ஒரு திடீர்னு ஒரு பார்ப்பனர் வந்து ஓ ராமன் அழுதுகிட்டு உதவி வந்தாராம். இந்த ஓ ராமா அப்படின்னே எழுதிட்டு வந்திருக்கிறாரு போல இருக்கு. நாம கலோக்கியலா ஓ ராமா அப்படின்னு சொன்னோம், ஆனா உண்மையிலே அவர் ஓ ராமான்னு தான் கத்திட்டு வந்திருக்கிறாரு. கையில ஒரு சிறுவனின் பிணத்தோட வந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே யாரோ எங்கேயோ தப்பு பண்றாங்க, அதனாலதான் விதிகளை மீறியலோ நடக்குது, அதனாலதான் ஆமா அதனால என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னாராம். சரிப்பா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிழக்கு பகுதியெல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. நார்த்துலலாம் போய் பார்த்துருக்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. மேற்கு பகுதியெல்லாம் போய் பார்த்துருக்காரு, எல்லாமே நல்லா இருந்திருக்கு. கடைசியாக தெற்கு பகுதி வந்து பார்த்தா ஒரு மரத்தில் ஒருத்தன் தலைகீழ தொங்கிக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். தெற்குல தான் கட்டுப்படாமல் இருந்திருக்கு, எப்பவுமே தெற்கை வந்து எப்பவுமே இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற ஏரியாவே இருந்திருக்கு. உடனே பார்த்துட்டு யாருப்பா நீ, ஐயா என் பேர் சம்பூகன், என்ன பண்ணுறேன்னு தவம் பண்ணுறேன், அதுக்கு இப்படி தலைகீழெல்லாம் தொங்கிட்டு தவம் பண்ணலாமான்னு, இல்லை கடுமையாக இருக்கட்டும் என் தவம் அப்படின்றக்கா அது தலைகீழ இப்போ தொங்கிட்டு பண்ணேன், ஆனால் நீ வந்து சூத்திரன் ஆச்சேண்ணா. ஆமாங்க ஐயா சூத்திரன் தான், சூத்திரனாக இருந்துட்டு தவம்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து வெட்டிட்டாரு. அவன் வந்து வேற மதத்தை சேர்ந்தவன் இல்லை, உங்கள் மதத்தை சேர்ந்தவன், உங்கள் மதத்தை மாடலில் தான் அவன் தவம் பண்ணியிருக்கான், அதுக்கே தலையை வெட்டியிருக்கிறாங்க, அதை தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மதத்தை சேர்ந்தவன் உங்கள் இந்து மதத்தை பின்பற்றுபவனை கோயிலுக்குள்ள வராத, கருவறைக்குள்ள வராத அப்படின்னு இன்னைக்கும் அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ராமராஜ்யத்தால் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த கதை சொல்லும் நீதிப்படி ராமன் வந்து ஏகபத்தினி வரதன், ஒரே மனைவியோட வாழ்ந்தான், இது ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரின்னு சொல்றாங்க. இது வந்து சொன்னது வந்து கம்பர். கம்பர் வந்து ஒரு பெரிய திருட்டு வேலை பண்ணிட்டாரு, அவரை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னாங்க, அவர் ரீமேக் பண்ணிட்டார். டிரான்ஸ்லேஷன்னா வெறும் டப்பிங் மட்டும் தான் பண்ணணும், அங்கே என்ன பேசினாங்களோ அதுக்கு உண்டான வார்த்தையை மட்டும் சமஸ்கிருதத்தில் எடுத்துட்டு தமிழில் போடணும். இவர் டோட்டலாக கதையை ரீமேக் பண்ணிட்டார். வால்மீகி ராமாயணத்தில் வந்து ராமருக்கு ஒரு பொண்டாட்டிலாம் கிடையாது, எத்தனை பொண்டாட்டின்னு தெரியாது. ஏன்னா கூனி வந்து கைகையிட்ட வந்து பேசும்போது கைகை பயங்கர குஷியாக இருப்பான், கூன் உளுந்த லேடி இருப்பாங்களா அவங்க கேட்பாங்க, என்ன கைகை இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க, இல்லை என் ராமனுக்கு வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம், அதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ சொன்னாங்களாம், ஆனால் லூசு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா அவன் மனைவி மாதிரி தான் சந்தோஷப்படணும், மனைவி மார் அப்படின்னே வரும் சமஸ்கிருதத்தில், அவனுடைய மனைவி மாதிரி தான் சந்தோஷப்படும். மனைவிகள் பரதனோட மனைவிகள் சந்தோஷப்பட போறதில்ல, பரதனின் மனைவிகள் சந்தோஷப்பட்டா தானே நீ சந்தோஷப்படலாம் அப்படின்னு அந்த லைனே வருது. அப்போ அந்த லைனை வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது என்ன, ராமருக்கு 2-3 பொண்டாட்டி இருந்தது. இவர் கம்பர் வந்து அதை வந்து ரீமேக் பண்ணும்போது அவர் ஏகபத்தினி விரதன் ஒரே பொண்டாட்டி அப்படி இப்படின்னு இவராக சேர்த்து எழுதிட்டாரே தவிர அப்படி அதுக்கு மூல நூலில் அந்த மாதிரி இல்லை. இவர் கதையை இவர் வந்து மாத்திட்டார் நம்ம ஊருக்கு. ராமன் வந்து தர்மப்படி வாழ்ந்தான், பிராமணர்களை வந்து பாதுகாத்தான்,
தாடகை வதம் செய்தான், இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய துன்பத்தை தந்த ராவணனை வதம் செய்து இந்த உலகத்தை காத்தான், அதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தான், இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது ஏற்கும்படியா இருக்குல்ல? இல்ல கதைப்படி நான் மறுபடியும் சொல்லிடுறேன், கதைப்படி உள்ள லாஜிக்கை தான் நம்ம சொல்றோம். தாடகை வந்து எதுக்காக கொண்டாரு? பிராமணர்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அப்ப பிராமணருக்கு நல்ல சேவை செய்தா அவர் நல்லவர், சூத்திரர்களை கொன்று பார்ப்பனர்களுக்கு நன்மை செய்பவன் தான் நல்லவன். இது ராமாயணம் சொல்லக்கூடிய முதல் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன? ராவணனை வதம் செய்தான். ராவணனை எதுக்காக வதம் செய்தார்? சூர்பனகை இவர்கிட்ட வந்தா. அந்த கதைப்படி, அது கதைப்படி அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னாடி இப்ப சோ சொல்றார் ஆல்ரெடி ஸ்கிரிப்டடு அந்த ஸ்டோரி, இதெல்லாமே ஸ்கிரிப்டு. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து தேவர்களை வென்று அவரை அடிமைப்படுத்திட்டார். தேவர்கள் வந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க, எங்க உலகத்தை தேவலோகத்தை காப்பாத்துங்க. ராவணன் வந்து தேவர்கள் எல்லாம் எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இலங்கையில. கதைப்படியே பார்த்தீங்கன்னா சோ இஷ்டத்துக்கு அவர் சோ இன்னொரு வருஷன் சொல்லுவாருங்க, அவர் இன்னொரு கம்பர் தானே, அவர் இன்னொரு வருஷன் சொல்லுவார். கதைப்படி என்ன சொல்லியிருக்காரு? சூர்பனகை வந்து ராமரை அப்ரோச் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணா அதில் என்ன தப்பு? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு போ. அதுதானே டீசென்ட். இல்லைம்மா, ஐ எம் சாரி, ஐ எம் மேரிட், ஐ எம் அ ஜென்டில்மேன், ஐ கே நாட், நான் வந்து என் மனைவி தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஜென்டில்மேனாக சொல்லிட்டு போயிரு. அதை விட்டுட்டு நான் வேணாம் வேணாம் என் தம்பியை பிடி அப்படின்னு கோத்து விடுறது, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு பொண்ணை பிடிச்சி மூக்க இருக்கிறது, இதெல்லாம் எந்த விதமான ஒரு நாகரிகமான மனிதன் செய்யக்கூடிய வேலை? ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லை முடியாதுன்னு சொல்லி, அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ தன் நாட்டை சேர்ந்த ஒரு பகுதியில் தன்னுடைய சொந்த சகோதரிக்கே இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுத்தது தான் ராவணன் செய்த செயல். ராவணன் வந்து சும்மா இருக்கிற சீதையை வந்து தூக்கிட்டு போகலையே? இல்லை, ராவணன் வந்து ஒரு அரக்கன், ஒரு அசுரன், அவன் ஒரு கொடியவன், அதனால அவன் அழிக்கப்பட வேண்டியவன் சொல்றாங்களே. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்பவும் சொல்றாங்களா? இப்ப நம்மளையும் அதுதானே சொல்றாங்க, இவன் திராவிடன், இவன் நாத்திகம் பேசுபவன், இவனை அழித்தே தீர வேண்டும், இவனால் நாட்டுக்கு கேடு அப்படின்னு தானே சொல்லிட்டாங்க நம்ம அரக்கர்கள். ஆமா, நம்மள அதுதானே சொல்றாங்க, தெய்வ நிந்தனை செய்பவர்கள், கடவுளையை நம்ப மாட்டார்கள், பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பாக பேசுவார்கள். இது எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்க. அவங்க சொல்ற அரக்கனோட கேரக்டரும் நம்ம கேரக்டரும் ஒத்து போகுது. அப்ப வேற என்ன பண்றது? நாம என்ன நியாயமான செய்திகளோ நியாயத்தை பேசுறோம், நேர்மையான விஷயத்தை பேசுறோம், அவங்க சொல்றது என்னது? பார்ப்பனர்கள் வசந்தவர்கள், அதை ஒத்துக்காதவன அடின்றாங்க. அதுதான் மொத்தத்துல சொல்றது, பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தூக்கி போட்டு மிதிங்க அப்படி. அதுதானே இவங்களோட லாஜிக்கா இருக்கு, வேற எதுவுமே இவங்களோட எந்த புராணத்திலயும் வேற எந்த லாஜிக்குமே இல்லையா? இந்த கதை அப்படிங்கிறது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு டிபேட்டு, இந்த கதையின் மூலக்கதை எது அது ஒரு விவாதம். ஆனா அதை தாண்டி ஒன்று இருக்குது இல்ல, தேவர்கள் அசுரர்கள், தர்மம் அதர்மம், இதை வந்து குறியீடாக இது வந்து விளக்குது. எப்பவுமே வந்து எது வெல்லணும் அப்படின்னா தர்மம் வெல்லணும், அதர்மம் அழியணும். அப்போ அரக்கன் அழியிறான், அசுரன் அழியிறான், ராட்சசன் அழியிறான் அப்படிங்கிறது வந்து தர்மத்தின் வெற்றி அதர்மத்தின் வீழ்ச்சி அப்படித்தானே? இருள் மறைந்து ஒளி வந்ததுன்னு சொல்றாங்க. அசுரர் தேவர்ன்றதை விட்டுருவோம், அது வேற ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு நாள் பேசலாம். இந்த தர்மம் அதர்மம்னு இவங்க சொல்ற கான்செப்ட் வந்து நம்ம பூரா எப்படி நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ தர்மம்னா நல்ல விஷயங்கள், அதர்மம்னா கெட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் நினைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையிலேருந்தே எடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகம், தர்ம சம்பனா சாமி சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் நான் பிறப்பெடுப்பேன். எந்த தர்மத்தை அப்படின்னா அதுக்கு முந்தின லைனில் சொல்லிடும், வர்ணாசிரம தர்மத்துக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் யுகந்தோறும் பிறப்பெடுத்து வருவேன். ஸோ இந்த வர்ணாசிரம தர்மம், ஏற்றத்தாழ்வு, பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றதாக தான் பகவத்கீதையில். பகவத்கீதை மொதல் அத்தியாயத்திலே நமக்கு வந்து ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா எதிரில் இருப்பவர்கள் எல்லோரும் என் சகோதரர்கள், என் மாமன்மார்கள், என் சித்தப்பாமார்கள், இவர்களையெல்லாம் நான் எப்படி கொல்றது, என்னால் கொல்ல மனசு வரல அப்படின்னு சொன்னானா அதோட நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன சொன்னான்றதை எடிட் பண்ணிடுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, இவர்களை எல்லாம் நான் கொன்று விட்டால் சத்திரியர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், இவர்களது மனைவிமார்கள், இவர்களது மகள்கள், இவர்களது சகோதரிகள் எல்லாம் சத்திரியர்கள் இல்லாத காரணத்தினால்
வேறு வர்ணத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள், அதனால் வர்ண கலப்பு ஏற்படும், தர்மம் அழியும். தர்மம் அழியும், எந்த தர்மம்? வர்ணாசிரம தர்மம் அழியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு தான் அர்ஜுனன் கேட்பான். ஸோ அர்ஜுனன் கேட்டதும் வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக சில விஷயங்கள் நடந்துருமே, எல்லா பெண்களும் வேற இவனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொம்பளைட்ட தான் இவனோட மான மரியாதையை அடகு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட பச்சையாக சொல்லிடுவேன், அது அந்த அயலி படத்தில் அந்த கேரக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்றதுனால நான் அதை தனியாக இன்னொரு தடவை சொல்ல வேண்டியதில்லை. என்னடா அவங்க குடும்ப மான மரியாதை அப்புறம் பொம்பளைகிட்ட தான் இருக்கா? அவங்க வந்து ஒரு தனி மனிதர் இல்லையா? அது என்ன சொத்தா? கல்யாணமே நம் உலகம் பூரா கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர் அந்த திருமணத்தின் போது கேட்பார், எப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஆ சம்மதங்க. ஏம்மா இந்த பொய்யனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? சம்மதங்க. அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்திலும் இருவரிடமும் அந்த கல்யாணத்தின் போது சம்மதமானு கேட்டு எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட சொல்லி தான் கல்யாணம் நடக்கும். சம்மதம் இல்லைன்னா கல்யாணம் நின்றுடும், நின்றுடும். அதே நேரத்தில் இன்னொன்று வேற சொல்லிடுவாங்க, கிறிஸ்தவ திருமணங்கள்லாம் இவர்கள் இருவரும் இணைவதை எதிர்த்து யாராவது பேசணும்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கணும், இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த மாதிரி இனிமேலும் பேசாமல் இருந்துருங்க, அந்த வாய் மூடியே இருக்கட்டும்னு வேற சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எதையாவது கதையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படின்ற மாதிரியும் ஒன்று சொல்லி வச்சுருவாங்கன்னு. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த வைதிக திருமணங்களில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு கன்றாவியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னிகா தானம். அது என்ன கன்னிகா தானம்? கோதானம்னு பார்ப்பனருக்கு ஒரு பசுவை தானம் கொடுக்குற மாதிரி ஒரு கன்னி, அந்த கன்னியை வந்து அது என்ன சொத்தா கொண்டு போய் தானமாக இன்னொருத்தனுக்கு கொடுக்குறதுக்கு. நான் தானமாக எதை கொடுக்கலாம்? என்னுடைய பொருளை கொடுக்கலாங்க. இப்போ என் ஃபோன் நீங்கள் சொல்கிறீங்க தொடர், என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, புது ஃபோனே வாங்குறதுக்கு இப்போதைக்கு கையில், அதுக்கு என்னங்க இதை வச்சிங்க நான் இல்லைங்க நல்ல காசுலாம் தர முடியும். பரவாயில்லைங்க, நான் தானமாக கொடுத்ததா வச்சிங்கன்னு நான் தூக்கி கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப நிறைய வேலைகள் இருக்குது தொடர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பையன் இருக்கிறாங்க வச்சிங்க அப்படின்னு தானமாக கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? அப்போ அது எப்படி ஒரு பொண்ணை மட்டும் தானமாக கொடுப்பீங்க? இந்த இந்து மதத்தின் அவலங்களில் ஒன்று பெண்ணை ஒரு உயிருள்ள மனிதராக மதிப்பதில்லை. இதை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்டவை தான் இந்த ராமாயணமும் மகாபாரதமும். இதை தொடர்ந்து பல்வேறு ஃபார்மேட்டில் ப்ரொமோட் பண்ணி என் டி ராமாராவ் நடிச்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, இப்போ பிரபாஸ் நடிப்பார், பிரபாஸோட பேரன் கூட வந்தாலும் மறுபடியும் இன்னொரு வருஷன் எடுப்பாங்க. மண்ணாசை கூடாது, பெண்ணாசை கூடாது, இதை சொல்றதுக்காக தான் ராமாயணம் மகாபாரதம் என்று இரு பெரும் காவியங்களை நம் முன்னோர்கள் படைத்தார்கள். மண்ணாசை கூடாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மண் வந்து ஒரு பொருளுங்க. பெண்ணாசை கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுங்க? பெண் வந்து ஒரு மண் மாதிரி ஒரு பொருளா? இப்ப இது வந்து ராமாயணம்னு சொல்லும்போது உங்களுக்கு புனிதமா தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேவலமான ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்திருந்தாரு, அதுல ஒரு வசனம் வேற, எங்க மண்ணு மேலையும் பொண்ணு மேலையும் கை வச்சா சும்மா விட மாட்டேன்னு. இதை கேட்டுட்டு அந்த அந்த சாதியை சேர்ந்த பெண்கள் தான் அவங்க அப்பனையும் அண்ணனையும் செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏன்டா பொண்ணு வந்து உனக்கு மண்ணுக்கு சமமா? நான் வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கிற நீ வச்சிருக்கிற ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துக்கு தான் நான் சமமாடா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கணும். எனக்குன்னு ஒரு படிப்பு இல்லையா? எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா? எனக்குன்னு ஒரு உரிமை இல்லையா? எப்படி நீ சொல்லுவையா மண்ணு மேலையும் பொண்ணு மேலையும் கையை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அந்த மண்ணை போல இந்த பெண்ணையும் ஒரு பொருளாக மதிக்கிறாங்க, உடமையாக. வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழி இது போல உயிர் உள்ள ஒரு பொருளாக தான் மதிக்கிறாங்களே தவிர ஒரு மனிதராக மதிக்கவில்லைன்னு அர்த்தம். முதல்ல மனிதராக மதிக்கிறாங்களான்னு பாருங்க. மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு இல்லாத ஒரு நீதி கதை எதுக்கு? அந்த கதைகள்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய கதைகள். அதை புனிதமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். ஆதிபுருஷ் படம் அதை ஒட்டி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம இன்னும் படம் பார்க்கல. படத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் வரலாறு புராணம் இப்படி பேசியிருக்கிறோம். படம் பார்த்த பிறகு மீண்டும் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.